அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் மேலும் இந்த அற்புதமான நாளில் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருவதனால வராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள் போன பதிவுல கூட வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான ஒரு திருநாம ஜபத்தை பார்த்திருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட என்கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க நம்ம டிவைன் ரோட் சேனல்ல வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதை தாண்டி பொங்கல் திருநாளை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பொங்கல் அன்று நாம் காலையில் எழுந்ததும் கண்விழிக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன மேலும் பொங்கல் தினத்தன்று நாம் வாங்க வேண்டிய சில பற்றியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதற்கடுத்தபடியாக பொங்கல் வைக்க வேண்டிய துல்லியமான நல்ல நேரத்தையும் நம்ம கொடுத்திருக்கோம் பொங்கல் மாட்டு பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் இந்த மூன்று நாள் அன்னைக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம கொடுத்திருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த பதிவுகளையும் நம்ம சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பொங்கலை முன்னிட்டு சுவாமிக்கு நீங்க நெய்வேத்தியம் செய்யும் பொழுது அதாவது படையல் வைக்கும் பொழுது இப்போ நம்ம பார்க்க போகும் சுலபமாக கிடைக்கும் இந்த பழத்தை இப்படி வைத்து பாருங்கள் வருடம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அது என்ன பழம் அதை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைய தினம் தை ஒன்றாம் தேதி பொங்கல் தினத்தன்று விசேஷமானது பஞ்சமி அது வழிபாட்டிற்கு உரியது மற்றும் இரண்டு பஞ்சமி திதிகளுமே நாம் வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில் வராகியம்மன் முக்கியமான தெய்வம் நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் நெய்வேத்தியங்கள் மூல மனம் மகிழ்ந்து உடனடியாக அருள் பாலிக்க கூடிய தெய்வம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பஞ்சமி தேதி துவங்குதுங்க

விக்கிரகம் கட்டாயம் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு முன்பாக இந்த நைவேத்தியத்தை நீங்க வைக்கலாம் அல்லது இன்னும் சில பேர் பார்த்தோம்னா வராகியின் போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு பதிலாக ஒரு அகல் விளக்கை ஏற்றும் வழக்கமும் இருக்குங்க அப்படிப்பட்டவங்க நீங்க அந்த அகல் விளக்கிற்கு முன்பாகவும் இந்த நைவேத்தியத்தை வைக்கலாம் போட்டோ அல்லது விக்கிரகம் இல்லாதவங்க மேலும் அகல் விளக்கும் ஏற்றாதவங்க ஜஸ்ட் நீங்க நாளைய தினம் பொங்கல் பட படையலின் போது அந்த இலையிலேயே அல்லது அந்த தட்டிலேயே நீங்க ஒரு சின்ன கிண்ணத்துல இந்த நெய்வேத்தியத்தை நீங்க மனதார வராகி அம்மனுக்கு அர்ப்பணம் செய்யுங்க சரிங்க அந்த பழம் என்னன்னு பார்த்தோம்னா மாதுளம் பழம் தாங்க பணவசிய தாந்திரிகத்தின் மிகவும் முக்கியமான பழம் மாதுள மரத்தினுடைய வேர் இலை பூக்கள் கனிகள் இலைன்னு அனைத்திற்குமே பணவசிய ஆற்றல் இருக்குங்க மாதுள மரத்தினுடைய வேர் பகுதியை பயன்படுத்தி சில பணவசிய முறைகளை நம்ம சேனல்லே கூட பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட இந்த மாதுளம் பழத்தை அம்மனுக்கு எப்படி நெய்வேத்தியம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா அந்த பழமாக நீங்க வைப்பதை காட்டிலும் அதனுடைய முத்துக்களை எடுத்து அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய பணவசியத்தை ஏற்படுத்தும் மகாலட்சுமி மகா சரஸ்வதி மற்றும் மகா ஆகிய முப்பெரும் தேவியர்களுடைய சாராம்சமும் வராகிக்குள்ள இருக்குங்க வராகியின் ஸ்லோகத்துல நீங்க பார்த்தாலே தெரியும் குண்டலினி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்து

அவர்களுடைய அருளையும் நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் சோ நாளைய தினம் பொங்கல் வழிபாட்டின் போது இந்த தேன் கலந்த மாதுளை முத்துக்களை மறக்காமல் நீங்க நெய்வேத்தியம் செய்யுங்க வராகி அன்னை இந்த நெய்வேத்தியத்தை ஏத்துக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செய்தாலே போதும் அன்னை அந்த தேன் கலந்த மாதுளம் பழத்தை ஏத்துக்குவாங்க இந்த தேன் கலந்த மாதுளம் பழத்தின் சூட்சமே நல்ல பண ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மாதுளம் பழத்தில் ரெண்டு வெரைட்டி இருக்கோங்க வெள்ளை முத்துக்களும் இருக்கும் சிகப்பு முத்துக்களும் இருக்கும் நாம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய சிவப்பு முத்துக்கள் தாங்க சோ பழத்தை வாங்கும் பொழுதே கொஞ்சம் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்ததாக ரெகுலரா நீங்க பஞ்சமி பூஜைகள் செய்யறவங்களாக இருந்தால் இரவு நேரத்தில் செய்வதுதான் வழக்கம் அப்படிப்பட்டவங்க நீங்க இரவு நேரத்திலேயே இந்த தேன் கலந்த மாதுளம் முத்துக்களை நீங்க நைவேத்தியம் செய்யலாம் அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பொதுவாக நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்டுல வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்க தாராளமாக நீங்க வைக்கலாம் போட்டோ வைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டோ கூட நீங்க வச்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க ஆனால் விக்கிரகம் அதாவது சிலை வாங்க போறவங்க மட்டும் அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இது வராகி அம்மனுடைய விக்ரகம்னு மட்டும் கிடையாதுங்க எந்த தெய்வத்தினுடைய சிலை நீங்க வாங்கினாலும் சரி அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதற்கு மேல சிலைகள் இருந்தால் முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்யணும் இதை தவிர்த்து தினமும் இரண்டு வேளை நெய்வேத்தியங்கள் வைக்கணும் கோவிலுக்கு தாங்க இந்த பெரிய சிலைகள் பொருந்தும் வீட்டில இருக்கக்கூடிய நமக்கு சின்ன சிலைகளை தான் வைக்கணும் வைத்து வழிபாடு செய்யணும் இது சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அதே போல வராகியின் போட்டோ அல்லது விக்கிரகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் நீங்க வாங்கலாம் இன்னமும் அது விசேஷம் தை ஒன்றாம் தேதி பஞ்சமி திதியும் சேரும் அற்புதமான நாளில் வராகியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு பிறகு எப்ப வேணாலும் நீங்க வராகியின் போட்டோ அல்லது விக்கிரகம் வாங்கலாம் அடுத்ததாக இன்னும் சில பேர் பார்த்தோம்னா வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு வராகி உபாசகர்கள் கிட்ட அனுமதி அனுமதியை பெறணும் உத்தரவு வாங்கணும்னு சொல்றாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க எந்த ஒரு சாஸ்திரங்களையும் அப்படி குறிப்பிடலங்க இறைவனை வணங்குவதற்கு எந்த ஒரு மனிதர்களுடைய உத்தரவும் நமக்கு தேவையில்லை நம்ம வீட்டிலேயே பார்த்தோம்னா பல ஆண்டுகளாக வராகிய மனுக்க நம்ம பூஜை செஞ்சுகிட்டு வரோம் யார்கிட்டையும் நம்ம அனுமதிகள் வாங்கினது கிடையாதுங்க அடுத்ததாக வராகி உக்கிரமான தெய்வமாக இருக்கிறதுனால அவங்களுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வைப்பதுல கொஞ்சம் அச்சம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க விநாயகர் சிலை அல்லது விநாயகர் போட்டோவிற்கு பக்கத்துல

ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணி முதல் விடியற்காலை காலை ஐந்து மணி வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வராகியின் போட்டோ அல்லது விக்கிரகத்தை உடனடியாக வாங்க முடியாதவங்க கூட புதியதாக ஒரு அகல் விளக்கை நீங்க வாங்குங்க அந்த அகல் விளக்கின் தீப ஒளியில வராகி இருப்பதாக நீங்க பாவனை செய்யணும் அந்த விளக்கையே நீங்க வராகி அம்மனாக நினைச்சுக்கணும் ஒரு சின்ன தட்டுல அல்லது கிண்ணத்துல அந்த விளக்கை வச்சு நீங்க தீபம் ஏற்றணும் வராகிக்கு உரிய அனைத்து விதமான பூஜைகள் வழிபாட்டு முறைகளை இந்த தீபத்திற்கே நீங்க செய்யலாம் கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை டைரக்ஷன் மாதிரி தாங்க இந்த விளக்கை நீங்க ஏற்றணும் அதற்கு பிறகு நீங்க போட்டோ அல்லது விக்கிரகம் வாங்கினாலும் கூட இந்த விளக்கை அந்த போட்டோவிற்கு முன்பாக நீங்க ஏற்றலாம் சரிங்க சில முக்கியமான தகவல்களை இப்ப நம்ம பார்த்தோம் நாளைய தினம் எல்லாருமே கட்டாயமாக தேன் கலந்த மாதுளம் பழத்தை வராகி அம்மனுக்கு மனதார நீங்க நைவேத்தியம் செய்யுங்க பணவரவில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படுவது உறுதி சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி